எரிபொருட்களின் விலை மீண்டும் அதிகரிப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவோம். வாசுதேவ நாணயக்கார எச்சரிக்கை. எரிபொருள் வரிசையில் நின்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர். நெருக்கடியான நேரத்தில் மகிந்தவிடமிருந்து வெளியான தகவல். அதிகார மின்னிடமில்லை, குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கின்றார் நாமல். சிறுவர் தொடர்பில் மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அரச தலைவர் மாளிகை கதவை உடைத்து கோடபாயவின் கழுத்தை பிடித்து வீச வேண்டும், மர்வின் ஆவேசம். புதிய தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லை, பிரதமர் ரணில். பொதுமக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் விநியோகம். இனி விரிவான செய்திகள். எந்த ஒரு அரச நிறுவனத்திற்கும் ஊழியர்களையோ அதிகாரிகளையோ நியமிக்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜாகுடு நேற்று வெளியிட்ட கருத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களுக்கான அதிகாரிகளை நியமிப்பது அரச தலைவரால் நியமிக்கப்பட்ட குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், தான் வகித்த அமைச்சர்களுக்கான அதிகாரிகளையும் அந்த குழுவே நியமித்ததாகவும் அவர் தெரிவித்தார். உறுதியான பொருளாதார அடித்தளத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே புதிதாக தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முதலில் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதன் பின்னரே தேர்தலை நடத்த முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர், சில பிரச்சினைகளுக்கு தீர்வை கண்ட பின்னர் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 225 பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் உரிமையும் பொதுமக்களுக்கு உள்ளது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதேவேளை நாட்டை மீள கட்டியெழுப்புவதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்பதை அரசியல் தலைவர்களும் மக்களும் உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடி நிலையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ கேதீஸ்வரன் எரிபொருள் வரிசையில் காத்திருந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் பெற்றுக்கொண்டுள்ளார். சுகாதார சேவைகள் திணைக்களத்துக்கான பெட்ரோல் விநியோகம் நேற்று மாலை வடமராட்சி புலோலி பல்நோக்கு கூட்டுறவுச் சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விநியோகிக்கப்பட்டது. இதன்போது 4 கிலோமீட்டர் வரை மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சர்கர வண்டிகள் வரிசையில் காத்திருந்தன. இவ்வரிசையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஏ கேதீஸ்வரனும் காத்திருந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கான பெட்ரோலை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல நூற்றுக்கணக்கான தாதியர்கள், வைத்தியர்கள், சுகாதார பணியாளர்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று அதிகாலை 2 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 92 ஆக்டேன் பெட்ரோல் 50 ரூபாவினால் விலை அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 470 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 95 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 100 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 550 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 60 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 460 ரூபாவாகும். லங்கா சூப்பர் டீசலின் விலை 75 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 520 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை லங்கா IOC நிறுவனமும் தன்னுடைய எரிபொருள் விலையை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருட்களின் விலைக்கு இணையாக உயர்த்தியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வருகின்ற நெருக்கடி நிலைமையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என முன்னாள் பிரதமரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சியில் உள்ள பலர் பேசினாலும் தற்போதைய காலத்தை அதற்கு உகந்தது அல்ல என்பதே தமது கருத்து என மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். மக்கள் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இருப்பதாகவும், அவர்களால் தேர்தல் மனப்பான்மையை வளர்க்க முடியாது என்றும், தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடிகளுக்கு தனித்தனியாக அல்லாமல் அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் கட்சி நிறம் பாராது ஒன்றிணைந்து தீர்வு காண வேண்டும் எனவும், நாட்டின் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு ஆளும் கட்சியான
ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுன உதவ தயாராக இருப்பதாகவும் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்ப்புகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். எனவே அரச தலைவர் மாளிகையின் கதவுகளை உடைத்து அரச தலைவரின் கழுத்தை பிடித்து அவரை வெளியே வீச வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சர்கள் ஸ்ரீபாதத்தில் மணியை அகற்றிவிட்டு பன்னிரு மகாபகன விற்று பெரிய பகோடாக்களின் பொக்கிஷங்களை எடுத்து அதமஸ்தானத்தை வணங்கி எலார பயன்படுத்தி தங்க வண்டியை திருடி விடுதலை புலிகளின் தலைவர் மறைத்து வைத்திருந்த தங்கத்தையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றதாக அவர் மேலும் தெரிவித்தார். மகரகம தெகிவிலை வீதியில் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு அருகில் அமைந்துள்ள ஹைவே என்டர்பிரைசஸ் பெட்ரோல் நிலையத்தில் நேற்று பொதுமக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் MTS பெரேரா மக்கள் படும் துன்பங்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் மண்ணெண்ணெய் பெறுவதற்காக பெருமளவான மக்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக அங்கிருந்த பெண் ஒருவரும் குழந்தையும் கீழே வீழ்ந்துள்ளனர். குழந்தைக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மண்ணெண்ணெய் அவசியம் என்பதால் குழந்தையை இந்த இடத்துக்கு அழைத்து வந்ததாகவும் குழந்தையின் தாய் தெரிவித்துள்ளார். இதேவேளை இங்கிரியாவில் உள்ள ஒருகல சிபிட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் இரவு பகலாக எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கின்ற மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். மேலும் மக்களின் அசௌகரியத்தை உணர்ந்தே இந்த செயலை மேற்கொண்டதாக அதன் உரிமையாளர் கெலம் பிரசன்னவும் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போசாக்கு குறைபாடு 20% அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை வைத்தியர் நிபுணர் டாக்டர் தேபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளில் 15% போஷாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக பிள்ளைகளின் போசாக்கு மட்டம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்து வருவதால் மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுக்கு செலவிடும் பணத்தை தமது பிள்ளைகளுக்கு முட்டை அல்லது ஏனைய சத்தான உணவுகளை வழங்குவதற்கு அர்ப்பணிக்குமாறு பெற்றோர் கேட்டுக்கொள்வதாக பெரேரா தெரிவித்தார். ஒரு சிகரெட்டுக்கு செலவிடும் பணத்தில் குழந்தைகளுக்கு 2 முட்டைகளை வாங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தைகளின் போஷாக்கு குறைபாடு அதிகரித்து வருவதாகவும் அவர்களின் ஊட்டச்சத்து குறித்து பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சிறப்பு மருத்துவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் ஏனைய நோய்களுக்கு ஆளாகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு தோட்டத்தில் விளையும் கீரைகளை அதிகளவில் கொடுப்பது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பாக முருங்கை இலையை தினமும் உணவில் சேர்த்து வருவதன் மூலம் ஏராளமான சத்துக்களை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பெற்றோர்கள் தங்களுடைய வீட்டு முற்றத்தில் மரக்கறிகள் மற்றும் மூலிகைகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என பெரேரா சுட்டிக்காட்டினார். நாடளாவிய ரீதியில் பாடசாலை மாணவர்களுக்கான விசேட போசாக்கு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் இந்த காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் எவ்வித தீர்வையும் முன்வைக்கவில்லை. மக்களின் எதிர்ப்பிலிருந்து பிரதமர் ஜனாதிபதியை பாதுகாத்துள்ளார். பிரச்சினைக்கு தீர்வென்றால் மக்களுடன் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவோம் என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். நாட்டில் எவ்வித பிரச்சனையும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ச்சியுடன் உள்ளார்கள் என நினைத்துக் கொண்டு ஜனாதிபதியும் பிரதமரும் பொறுப்பற்ற வகையில் உள்ளார்கள். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து செல்கின்றன. எரிபொருள் வரிசையில் நிற்பவர்களின் உயிருக்கு உத்தரவாதமில்லாத நிலைமை காணப்படுகிறது. வலிசக்தி அமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் எரிபொருள் கப்பல் தொடர்பில் செய்திகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறார். எரிபொருள் வரிசையில் நிற்கும் மக்கள் முரண்பட்டுக் கொள்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது இறுதி தீர்வு என்ற குறுகிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதமர் செயற்படுகின்றார். பங்குரோத்து நிலைமையை அடைந்துள்ள நாட்டிற்கு சர்வதேச நாணய நிதியம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமா என்பது சந்தேகத்துக்குரியது. எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை நாட்டின் பிரதான பிரச்சினையாக உள்ளது.
ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை பெற்றுக்கொள்வது குறித்து துரிதகரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் பலமுறை வலியுறுத்தியும் அவர்கள் பொறுப்பற்ற வகையில் அவதானம் செலுத்தாமல் இருப்பது கவலைக்குரியது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடைமுறைக்கு பொருத்தமான எவ்வித திட்டத்தையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா முன்வைக்கவில்லை. பொருளாதார மீழ்ச்சி தொடர்பிலும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பிலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதி குறுகிய காலத்தில் பொய்யாக்கப்பட்டுள்ளது. மக்களின் எதிர்ப்பிலிருந்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா பாதுகாத்துள்ளார். சமூக கட்டமைப்பில் காணப்படுகின்ற பிரச்சினைகளுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் தீர்வை பெற்றுக் கொடுக்காவிடின் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க நாங்களும் வீதிக்கு இறங்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.